தமிழ் ட்ரெண்டிங் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அல்சர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பலருமே சந்திச்சு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை கண்டுக்காம விடுறதுனால பல பின்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால தான் அல்சர் வருவதற்கான காரணங்கள் மற்றும் அதோட அறிகுறிகளை நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயிறு மற்றும் சிறுகுடல் சுவர்களில் ஏற்படுற புண்கள் தான் அல்சர். அல்சரானது நம்ம சரியா சாப்பிடாததுனால வயிற்றுல உணவு செரிக்க சுரக்கப்படும் அமிலமானது வயிற்றை அரிப்பதால ஏற்படுற புண்கள் தான். அல்சரை ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆனா அதையே கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அதனால உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அளவுல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு அல்சரானது அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் அருந்துவது, பாக்டீரியல் தொற்று, புகைப்பிடித்தல், மன அழுத்தம், மனப்பதட்டம், உரிய இடைவெளியில உணவு உட்கொள்ளாதது, சுயமாக வலி நிவாரணி மாத்திரைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வது, ஆரோக்கிய குறைபாட்டால் அதிக அளவு எடுக்கும் ஸ்டெராய்டு மாத்திரைகள், அமிலம் கலந்த காரம் அதிகமான உணவை எடுத்துக்கிறது போன்றவையெல்லாம் அல்சர் வருவதற்கு காரணமா கூறப்படுது. நமக்கு அல்சர் இருந்தா என்ன அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அதிலும் இன்றைய காலகட்டத்துல பலர் சரியான நேரத்துல உணவை எடுத்துக் கொள்ளாம இருப்பதனால அல்சரால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இப்போ அல்சரால தென்படும் அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடிவயிற்று வலி. அல்சர் இருந்தால் அடிவயிற்றில் கடுமையான வலியை சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்கு காரணம் வயிற்றுல அதிகப்படியான அமிலம் இருப்பதுதான். இந்த அமிலம் தான் புண்ணை ஏற்படுத்தி வலி மற்றும் அசௌகரியத்தை உண்டாக்குது. குமட்டல். வயிற்றில் உணவை செரிக்கும் அமிலத்தின் ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி குமட்டலை உருவாக்கும். எனவே உங்களுக்கு அல்சர் உள்ளது என்பதை குமட்டலின் மூலமே அறியலாம். திடீர் எடை குறைவு. உங்களின் எடை திடீரென்று குறைந்தால் அதற்கு முக்கியமான காரணங்களில் அல்சரும் ஒன்று. எனவே மருத்துவரை சந்தித்து முறையான சிகிச்சையை மேற்கொள்ளுங்க. இரத்த வாந்தி. சில நேரங்களில் இரத்த வாந்தி கூட எடுக்க நேரிடும். குறிப்பாக வயிற்றில் புண் அதிகம் இருந்துச்சுன்னா இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால இரத்த வாந்தி எடுக்கக்கூடும். நம்ம குடல்ல ஏற்படுற ஒரு புண்ணு திரும்ப அமிலம் சுரக்க சுரக்க அந்த புண்ணிலிருந்து ரத்தம் கசிந்து அதுதான் இரத்த வாந்தியா வெளியே வரும். ஏப்பம். உங்களுக்கு ஏப்பம் ஒருவித புளிப்பு தன்மையுடன் வந்ததுன்னா அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அல்சர் தான். எனவே இந்த அறிகுறிகளோட ஏப்பமும் வந்ததுன்னா நீங்க உடனே மருத்துவரை சந்திக்கணும். வயிற்று உப்பசம். சரியாக சாப்பிடாமலேயே வயிறு நிறைந்து விட்டது போல் உப்பசத்துடன் இருந்தால் அதுவும் அல்சருக்கான அறிகுறிகளில் ஒன்று. எனவே வயிறு உப்பசமாக இருந்தால் சாதாரணமாக நினைக்காமல் உங்கள் மருத்துவரிடம் சொல்லி உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். கருப்பு நிற மலம். உங்கள் மலம் கருப்பு நிறத்தில் வெளிவந்தால் உங்களுக்கு அல்சர் முற்றிவிட்டது என்று அர்த்தம். எனவே இந்த நிலையில் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை சந்தியுங்கள். இந்த அறிகுறிகள்ல உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உடனே அல்சரை சரி பண்ணக்கூடிய வழிகள் என்னன்னு பாருங்க. சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு காத்திருங்க. இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.